வணக்கம். நீதிமன்ற காவல் என்றால் என்ன என்பதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். நாளிதழ்களில் தினந்தோறும் சட்டத்திற்கு புறம்பாக நடந்தவர்களை நீதிமன்ற காவலில் வைத்துள்ளார்கள் என்று அடிக்கடி செய்திகள் படித்திருப்பீர்கள். அதன் விவரத்தை தெரிந்து கொள்ளலாம். விளக்கமறியல், ரிமாண்ட், டெட்டேஷன்ஸ். ஒரு குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரால் காவல்துறையின் விசாரணை பாதிக்கப்படும் என காவல்துறை நீதிமன்றத்தில் போதிய ஆதாரத்துடன் எடுத்துரைத்தால் காவல்துறையின் விசாரணை முடியும் வரையோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு துவங்கும் வரையோ, இல்லையென்றால் வழக்கும் முடியும் வரையோ குற்றம் சாட்டப்பட்டவரை நீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் சிறையில் அடைக்கலாம். நன்றி.